சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குங்கிறது ஒரு மேட்ரு கிடையாதுங்க. ஏன்னா மறுநாளைக்கும் திருப்பியும் சர்க்கரை இருந்தால் தான் நம்ம வந்து நடமாட முடியும். சர்க்கரைங்கிறது ஒரு நோய் கிடையாது, அது வந்து ஒரு மெட்டபாலிக் டிசார்டர் தான். ஸோ மெட்டபாலிக் டிசார்டரை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம உணவுன் மட்டும்தான் முடியும், அந்த மருந்தில் சாத்தியமே இல்லை. காலையில் எழுந்திருக்கும் போது கண் பிளர்ராகிடும், நடக்க முடியல அப்படின்னு தான் வந்தாங்க. இப்போ 300 தான் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 260 வரைக்கும் குறைஞ்சது. ஒரு மாதத்தில் வந்து அவங்களுக்கு கண் பார்வை நல்லாயிருச்சுன்னு சொன்னாங்க. 10 இன்சுலின் குத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்சுலின் போடுறவங்களுக்கு பாதம் பாதிக்குது, உடம்பும் பாதிக்குது. அதுலேருந்து மீட்டை எடுத்துகிட்டு வர இன்சுலின் நிப்பாட்ட சொல்லுங்க. இன்சுலினோட இதை எடுத்துக்கும் பொழுது உடம்பு குயிக்காக ரிப்பேர் ஆகுது. அதே சமயம் மாத்திரையோட இதை எடுத்துக்கோங்க. மருந்து மாத்திரைக்கு நிப்பாட்டிட்டு இதை எடுக்கிற ஒரு மருந்து கிடையாது இது, இது ஒரு உணவு. இந்த சக்கரை நோயாளிகள் நம்ம செம்பாவில் போனால் எடுக்கிறாங்க. முதல் வாரத்திலே வந்து சார் 350 இருந்து உங்களது ஆரம்பித்தேன், நான் எந்த ஆங்கில வைத்தியமும் எடுத்துக்கல, இது வரைக்கும் நான் சித்தால கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பேன், ஆனாலும் எனக்கு கண்ட்ரோல் ஆகலை, பாதம் வந்து எரிச்சல் வந்தது. அப்போ வந்து உங்களோட விஷயம் கேள்விப்பட்டு இங்கே வந்தேன் சார் அப்படின்னு வாங்கிட்டு போனாங்க. ஒரு வாரத்தில் வந்து சார் எனக்கு வந்து ஒரு 60 குறைஞ்சிருச்சு சார், ஆனால் நல்லா சாப்பிட்றேன் சார். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பேசினார் பப்ளிக்கில் பிளேஸில் பார்த்தேன் அவரை. அப்போ இது என்னென்னா உங்களுக்கு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டுமே அவருக்கு 50-60 குறைஞ்சிருக்குன்னா இது செம்பாவில் போனால் அந்த அளவுக்கு உதவி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அவருக்கு இப்ப பாத எரிச்சல் குறைஞ்சிருக்கு. நாங்க சில பேர் வந்து கொஞ்சம் ஃபுட் கண்ட்ரோலா இருக்கிறாங்க. ஃபுட் கண்ட்ரோலா இருந்து சார் எனக்கு 300 இருந்தது இப்ப வந்து எனக்கு ஒரு 200 டச் ஆயிடுது சார் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஃபுட் கண்ட்ரோல் பண்ணா கொஞ்சம் குறையுது. சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கு கம்மியா இருக்குங்கிறது ஒரு மேட்டர் கிடையாதுங்க. ஏன்னா மறுநாளைக்கு திருப்பியும் சர்க்கரை இருந்தால் தான் நம்ம வந்து நடமாட முடியும். சர்க்கரைங்கிறது ஒரு நோய் கிடையாது, அது வந்து ஒரு மெட்டபாலிக் டிசார்டர் தான். ஸோ மெட்டபாலிக் டிசார்டரை வந்து சரி பண்றதுக்கு நம்ம உணவுன் மட்டும்தான் முடியும். அந்த மருந்துல சாத்தியமே இல்லை. இன்னும் 1000 ஆனாலும் மருந்து தேடாதீங்க. மருந்துங்கிறது ஒரு பெண்டிங் போட்டுக்கலாம் அந்த டயபெட்டிஸை. ஆனால் இந்த மாதிரி ஒரு உணவின் மூலமாக பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே சமயம் ஒரு இன்னொரு பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திருக்கும் போது கண் பிளர்ராகிடும், அப்புறம் கால் பாதம் நடக்க முடியல அப்படின்னு தான் வந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்களும் எபவ் HbA1c 11 இருந்தது. அதே சமயம் 300 தான், எபவ் 300 தான் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 260 வரைக்கும் குறைஞ்சது. HbA1c ஒரு 10 வந்துருச்சு, 11 10 வந்துருச்சு. ஒரு மாசம் அவங்க போய் ஒரு டெஸ்ட்டுக்கு போறாங்க. அந்த டாக்டர் வந்து என்ன சொல்றாரு, 10 HbA1c இருக்குது, டெஸ்ட் எடுக்கிறோம், ஹார்ட் பீட்ல இருந்து அவங்களுக்கு இந்த குளுக்கோஸ் வாட் எவர் நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்ததுல ஒன்லி அந்த பாதத்துக்கு போற நரம்பு கூட ஒரு சில பாயிண்ட் தான், அந்த ஏதோ பாதத்துக்கு மட்டும் கூட டெஸ்ட் இருக்கும். நான் அவங்க ரிப்போர்ட் கொண்டாங்க, அதை ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்ததுல அது மட்டும் தான் டேமேஜா இருக்கு. ஒரு மாசத்துல வந்து அவங்களுக்கு மற்ற கண் பார்வை மற்ற இதெல்லாம் கண் பார்வை நல்லா இருச்சுன்னு சொன்னாங்க. ரிசல்ட் வந்து 10 after 2 தான் கொஞ்சம் லேட்டாகவும் அவங்களோட கண்டிஷன். அவங்க பல வருடமாக 10 இன்சுலின் குத்திட்டு இருக்காங்க. அப்போ இன்சுலின் போடுறவங்களுக்கு கண்டிப்பாக பாதம் பாதிக்குது, உடம்பும் பாதிக்குது. அதுலேருந்து மீட்டை எடுத்துகிட்டு வர இன்சுலின் போடுறீங்களா, இன்சுலின் நிப்பாட்ட சொல்லுங்க. இன்சுலினோட இதை எடுத்துக்கும் பொழுது உடம்பு குயிக்காக ரிப்பேர் ஆகுது. அதே சமயம் மாத்திரையோட இதை எடுத்துக்கோங்க. மருந்து மாத்திரைக்கு நிப்பாட்டிட்டு இதை எடுக்கிற ஒரு உணவு ஒரு மருந்து கிடையாது இது, இது ஒரு உணவு அப்படிங்கிறத தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன்.